ஆர்ஜே பாலாஜியோட எல்கேஜி படமானது வர பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜியோட படமான இந்த எல்கேஜி வந்து 5 AM ஷோ வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட சோசியல் மீடியாஸில் வந்து ட்வீட்ஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ GK சினிமாஸில் முதல் முறையாக வந்து இந்த ஷோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து ரோஹிணி தியேட்டர்லேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் வந்து இடையில இன்னொரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, மிகப்பெரிய ஆக்டர், இப்போ ரீசெண்டாக அவரோட படம் கூட மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருச்சு, அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காருனா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்வீட் போட்டது யாருன்னா ராட்சசன் படத்தோட ஹீரோவான விஷ்ணு விஷால் தான். 5 AM ஷோ லாஸிங் இட்ஸ் வேல்யூ, இட்ஸ் பிகம் ஏ கிம்மிக் அப்படின்னு சொல்லி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சும்மா இருந்தாலே வந்து சண்டைக்கு இருந்துட்டு இருப்பாரு, இப்போ வாண்டடா வந்து வழி வருகிறது எப்படி மிஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கு ஆர்ஜே பாலாஜி ரிப்ளை ட்வீட்டாக என்ன கொடுத்துருக்காருன்னா, ஈவன் ஐ தாட் திஸ் 5 AM ஷோ ஃபார் எல்கேஜி இஸ் எ கிம்மிக். அப்புறம் தான் தியேட்டர் ஓனர் கிட்ட டேரக்டாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி யாரோட ரெக்கமெண்டேஷன்லேயும் எங்களுக்கு சீட் கிடைக்கல, நாங்களாம் மெரிட்ல வாங்கின சீட் காரங்கடா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காரு. கூடவே வந்து இதை வந்து ரெஸ்ட்ல போடு, அப்புறம் உங்கள் ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஒர்க் யூ வில் கெட் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்படி ரிப்ளை கொடுத்த அந்த ட்வீட்டுக்குமே வந்து விஷ்ணு விசால் கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோ பீப்புள்ஸை. படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமில்ல, எந்த அளவுக்கு வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து மதிச்சுட்டு இருந்தீங்கிறது தெரியுமில்ல. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகிக்கோ, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் மதி. அதே மாதிரி மக்களோட சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷத்தை தேடிக்கல, அது என்னோட வெற்றியும் இல்லை. ஹேஷ்டாக் ரெஸ்பெக்ட் ஆல். ஸோ இதுக்கடையில் விஷ்ணு விசால் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து போட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மாதிரி ஒருத்தரோட உழைப்பை, ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி நீ கிரிட்டிசம் பண்ணும்போது வந்து அவங்களாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ, அவங்களாம் வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏன் உன்னால் வந்து ஏற்றுக்க முடியல, ஏன் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி ஒருத்தர் பேசும்போது வந்து உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இங்கே நீ மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணல, எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து மேலே வந்துட்டுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உன்னோட ஃபேமுக்கான காரணமே வந்து நீ அடுத்தவங்கள வந்து பர்சனலாக கிரிட்டிசம் பண்ணி தானே வந்து வளர்ந்துருக்கிற. அதுக்கடுத்து ட்வீட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, காய்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ ஆல் த ரியாக்ஷன், தட்ஸ் ஆல் அண்ட் இட்ஸ் கிளியர் அண்ட் எவிடென்ட் டு ஆல். ஸோ இந்த மாதிரி அவரோட ரியாக்ஷனை காமிக்கணும் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன், அது வந்து இங்கே நடந்துருச்சு. ஷோ த ட்ரூத் சைட் ஃபார் அ லாங் டைம் நவ் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல், உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து அன்னெசரியாக வந்து எங்கேயும் வந்து வாய் விட மாட்டேன் அப்படிங்கிறது. ஹேஷ்டாக் ரெஸ்ட் அப் ஆல் அப்படின்னு சொல்லி வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கடலே இன்னொரு ட்வீட்டுமே வந்து போட்டிருக்கிறாரு. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்கிறாருனா, சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படிங்கிற படத்தில் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை, அந்த படத்துக்கெல்லாம் 5 மணி ஷோ கிடைக்கிறதுல வந்து நான் பெருமை கொள்றேன், சினிமா வந்து வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே இந்த விஷயம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்களை, மிஸ்கைட் பண்ணிக்கிறாங்க மக்களை, அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தத்தக்க செய்தியாக இருக்குது. குட் டே ஆல் அப்படின்னு சொல்லி அவரோட ட்வீட் வந்து முடிக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து ரிப்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோவை விட்டுருக்கிறாரு. அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கூட அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இதோ என் தந்தை இருக்கிறார், கண் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் சென்னை வந்திருக்கிறார். ஸோ எல்லா இடத்துக்கும் ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்கேஜி 22ஆம் தேதி, அதாவது இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் வந்த ப்ரோமோஸ்க்கு, இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா கேம்பெயினுக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் எதிரே பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் ஆல் த லவ் அக்ராஸ் தமிழ்நாடு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன தெரியுமா, நான் வந்து சாதாரணமாக இப்போ இவரேவே பட்டினப்பாக்கத்தில் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறாரு, ஒரு 40 வருஷமாக இருந்தாலும் எதுவும் பழச்சிக்க தெரியாத மனுஷன். நாங்களாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், என் கூட வேலை செஞ்ச எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் உழைச்சி வேலை செஞ்சு அது மூலியமாக ஒரு மெரிட்டில் ஒரு சீட்டு வாங்கினா தான் உண்டு. ஏன்னா எங்களோட அப்பா இங்கே யூனிட்டில், யாரோட அப்பா வந்து ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இல்லை, அதை வச்சு தியேட்டரை போய் த்ரெட்டன் பண்ணி லைசன்ஸ் ரிவோக் பண்ணிடுவோம்னு சொல்லி எங்களால் ஷோலாக வாங்க முடியாது. நாங்கள் நல்லா படித்து பாஸ் ஆனால் தான் எங்களுக்கு சீட்டுன்றதுனால அந்த மாதிரி நல்லா படித்து பாஸ் ஆகி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ இது திருப்பி திருப்பி எனக்கு ட்விட்டரில் பதில் சொல்ல டைப் பண்ண கை வலிக்குது. ப்ரொமோஷன்லாம் நாங்கள் பார்க்கறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நாங்களே எங்களுக்கு பார்த்துக்கிறோம், எங்களுக்கு வேறு யாரும் ப்ரொமோஷன் பண்ண தேவையில்ல. ஸோ போய் ரெஸ்ட்லாம் எடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. I'll see you on 22nd 5 AM merit show. இதுக்கடையில் தேட்டர் ஓனர்ஸ்லேயும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரோஹிணி தேட்டர்ஸோட ஓனரான நிக்லேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ட்விட்டர் பேஜில் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, கேண்டிடேட் நாமினேட்டட் வித்தவுட் நாமினேஷன் பேப்பர்ஸ் ஆல்ரெடி 30% ஆஃப் மெயின் ஸ்கிரீன்ஸ் ஃபில்டு, 5 AM ஷோ வில் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காரு. ஹேஷ்டாக் 5 AM ஃபார் எல்கேஜி அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருனா, இதை கிளியராக சொல்லணும்னா 5 AM ஷோ வந்து பியூர்லி பேஸ்டு ஃபார் ஹைப் அண்ட் டிமாண்ட், அதாவது இந்த படம் சின்ன படம் அப்படிங்கிறது
வந்தது கிடையாது. எந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருக்குதோ, எந்த படத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குதோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 AM ஷோ போடுறது வந்து வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2K kids வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த இது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிறது யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்வீட் வந்து அந்த தியேட்டர் ஓனரான நிக்லேஸ் வந்து போட்டிருக்கிறாரு. Hi, if you like this video, then do like, share and subscribe only to We Talkies.